எங்க லைஃபும் வந்து கொஞ்சம் பிஸியான லைஃப் தான். பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம், அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், படிக்கணும், லெக்சர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதை தாண்டி எந்த வேலைகள் இருக்குது, யூடியூப் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, இப்படி நிரம்ப வேலைகள் இருந்தாலும் நான் என்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொள்றதுக்கும் இந்த ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்கும் சில டூல்ஸ் வந்து வச்சுக்கொள்றேன். சில நேரம் நான் வந்து லெக்சர்ஸில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணக்குள்ள இந்த பிள்ளைகளே கேட்பாங்க, இப்படி நீங்கள் வந்து இந்த பிஷ்யூ ஷெடியூலில் இந்த அளவு அப்டேட்டாக கணக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்றீங்க. ஸோ அதோட சின்ன சீக்ரெட் தான். இது ஒன்றும் ஸ்பான்சர் வீடியோ இல்லை, பட் இது வந்து நான் யோசிக்கிறேன், எனக்காக கொடுத்த ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி. ஸோ ஒரு மாதம் நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை பயன்படுத்தி நான் வந்து இதை வந்து ப்ரொடக்டிவாக நான் யூஸ் பண்ணுறேன். முதலெல்லாம் நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன், எந்த ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்கு வந்து நான் போட்காஸ்ட் கேட்பேன், யூடியூப்ஸில் நல்ல சேனல்ஸ் வந்து பார்ப்பேன். பட் ஆனால் அந்த போட்காஸ்ட் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷமாக இருக்கும், அது கொஞ்சம் கூட லென்த்தியாக இருக்கும். ஸோ அதை விட இன்னும் குட்டியாக கொஞ்சம் நேரத்தில் தகவலை அறிந்து கொள்ளலாமான்னு பார்த்தா என் ஆடியோ புக்ஸ். அந்த ஆடியோ புக்ஸும் பெரிய லென்த்தியாக இல்லாமல் குட்டி குட்டி சாப்டர்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸில் வந்து கேட்கக்கூடியதாக இருந்தால் அது எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து குக்கு எஃப்எம். நல்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஓ சமைக்கக்குள்ளேயோ சரி, அல்லது வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடியோ அந்த புக்கை வந்து போட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள நிரம்ப விஷயத்தை என்னால் வந்து அப்டேட் பண்ணக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நல்ல புக்ஸ் இருக்குது, வேணுமெண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.